ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னனூர் இந்திய தேவசபை சார்பாக வாழ்த்துகிறேன். இந்த புத்தாண்டுடைய 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மலித்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பில் கற்றுக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைய கற்றுக்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். இசைக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தினுடைய பிந்திய பாகத்தை நான் வாசிக்கிறேன். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லலாம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எதை செய்தாலும் அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்வோம். முகாந்திரம் இல்லாமல் தேவன் எதையும் நிச்சயமிட்டார் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்யவே மாட்டார். இந்த கர்மலித்தினத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏன் என் இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை, ஏன் வாழ்க்கையில் கஷ்டம், ஏன் கண்ணீர், நான் போகிற பாதை கடினமாக ஒன்றாக இருக்கிறது, இது எனக்கு நேரிடணுமா, இதை இது எனக்கு தேவையா, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேனே, இப்படி பல குழப்பங்கள் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வியாய் வந்து நிற்கலாம். நான் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று ரோமர் 8 பவுல் எழுதுகிறதை பார்க்கணும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதுடைய முகாந்திரம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பின்னாட்கள் அது நமக்கு ரகசியம். தேவன் இதற்குத்தான் நம்மை இவ்விதமாய் நடத்தியிருக்கிறார். எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமலும் தேவன் எதையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். அப்போ அவர் அனுமதித்தால் அதற்கு ஒரு முகாந்திரம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, மன கஷ்டப்படாதீங்க. ஏன்னா தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் என்ன பண்ணுறது, ஒன்றாகிலும் தேவ சித்தம் இல்லாமல் தரையில் என்ன செய்வதில்லை, விழுவதில்லை. ஆனால் இந்த பிரச்சனை தேவ அனுமதியோடு தான் வந்திருக்கிறது. கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்காக அனுமதித்ததார். கர்த்தர் நம்மை புத்தவன் என்று விளங்க பண்ணுவதற்காக அனுமதித்ததாக இருக்கும். இல்லை, கர்த்தர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அனுமதித்ததாக இருக்கும். வேத புஸ்தகத்தில் அதுக்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகளை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையிலே நடந்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தீமையாகவே நடக்கிறது போல இருக்கும். அவனே சொன்னான் பார்த்தீங்களா, சகோதர் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மைக்கு ஏதுவாக இது செய்தார், மாற்றிட்டார். இந்நாள் வரைக்கும் நடந்திருக்கிறபடி நன்மையாக முடியப்படும். அப்போ வாழ்க்கையில் என்ன சோத்திரம், சங்கீதக்காரன் எதுவும் அப்படி சொன்னான், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது, ராஜா ஆள் அனுப்பி அவனை விடுதலை பண்ண சொன்னான். அப்போது யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது எதற்கென்று அந்த நேரம் தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் அவன் ராஜாவான போது அறிந்து கொண்டான், இந்த காரணத்தெல்லாம் நான் கடந்து வராவிட்டால் இந்த மேன்மை எனக்கு கிடைத்திருக்கிறார். உண்மையான தேவனுடைய ஏதோ ஒரு மேன்மையான பகுதியில் உங்களை கொண்டு போக முடியாதான். யோபுக்கு எதுக்கு அப்படி அனுமதித்தார் அப்படின்னா, முகாந்திரம் இல்லாமல் சாத்தான் சோதித்தாலும் தேவன் அதற்கு ஒரு முகாந்திரத்தை கொண்டு வந்தார். என்ன முகாந்திரம், அவனை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பதற்காக மாற்றி. சிறுவேல் ஜனங்களை எகிப்துக்கு கொண்டு போனாலும் அதற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. கர்த்தர் அவர்களை என்ன செய்தார், திரளாய் பெருக பண்ணி எகிப்தில் பார்வோன் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை வெளிப்படுத்த கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை அனுமதித்திருக்கலாம். உங்களை உயர்த்துவதற்காக அனுமதித்திருக்கலாம். உங்களுடைய பெயரை புகழடைய செய்வதற்காக அனுமதித்திருக்கலாம். இல்லை, ரெட்டிப்பாய் உங்களை போசி ஆசீர்வதிப்பதற்காக அனுமதித்திருக்கலாம். அதனால் காரணமில்லாமல் எனக்கு வருகிறது நாம் நினைப்பதை விட்டுவிட்டு தேவன் ஏதோ ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் செய்யப்போகிறார், அவர் முகாந்திரம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு பலப்படுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதி. நல்ல பிதாவே, நீர் எங்களை முகாந்திரத்தோடு நடத்தி ஏற்ற சமயத்திலே உயர்வையும் மேன்மையும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் நீ தருகிற தேவனாக இருக்கிற அப்படின்னாலே, இந்த கண்மலை தெரிவிச்சுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அதை நீ செய்து முடிக்கப் போகிற அப்படின்னாலே இயேசு நிமித்த ஜெபங்கள். நல்ல பிதா, காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலை தெரிவித்து சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமாம்.